ஹாய் சிங்கோஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பாலை வச்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. அதுக்கு ஒரு முழு தேங்காய், முத்துன தேங்காயை எடுத்து அந்த ப்ரௌன் பாத்லாம் எடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இது 2 கப் இருக்குங்க. இதை முதல்ல மிக்சியில் ஒரு சுத்து சுத்தி எடுத்துட்டு குற குறன்னு அரைச்சிட்டு வந்துருவோங்க. குற குறப்பா அரைச்சாச்சுங்க. இதுல 1 கப் தண்ணி ஃபர்ஸ்ட் ஊத்திடணுங்க. தேங்காய் அளந்தெடுத்தோம்ல அந்த கப்லயே ஃபர்ஸ்ட் 1 கப் ஊத்தி கொஞ்சம் அரைச்சிட்டு திரும்ப கொண்டு வந்துடணுங்க. பாருங்க, இப்ப 1 கப் தண்ணி ஊத்தணுங்க. 2 கப் தேங்காய் எடுத்தோம்லங்க, அதுக்கு 2 கப் தண்ணி ஊத்தணுங்க. ஊத்தி திரும்பவும் நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க. அரைச்சாச்சுங்க. அரைச்சதை நல்லா வடிகட்டிக்கலாங்க. ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிருங்க. பாருங்க, நல்லா வடிகட்டியாச்சுங்க. இந்த சக்கையை தூக்கி போட வேணாங்க. இதை அப்படியே ஃபேன் அடியில் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நம்ம பொரியல்லாம் செஞ்சோம்னா அதில் போட்டு வதக்கிக்கலாங்க. இல்லை பேனில் போட்டு 2 நிமிஷம் வறுத்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா டெசிகேட்டர் கொட்கன்னட் ஆயிருங்க. பாருங்க, இதில் 2 கப் பால் இருக்குங்க. இதை எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கிண்ணத்தில் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் 2 கரண்டி தேங்காய் பாலை எடுத்து ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாங்க. கரைச்ச மாவை இதில் ஊற்றிக்கலாங்க தேங்காய் பால்லையே. இதோடையே 4 ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாங்க. கலர் சேஞ்ச் ஆகும், அதனால தான் நான் வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்கேங்க. 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி வச்ச தேங்காய் பாலை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா கிண்டுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் செஞ்சிடலாங்க. கைவிடாமல் கிண்டணும், இல்லை கட்டி விழுந்துருங்க. நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. 10 நிமிஷத்தில் கெட்டிப்பட்டுரும். பாருங்க, நல்லா கெட்டியாயிடுச்சுங்க. இன்னும் 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இந்த முட்டை பெரிய பெரிய முட்டையாக வெடிக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாங்க. இறக்கி வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. நான் ஒரு சில்வர் பவுல் தாங்க எடுத்திருக்கேன். நெய்யோ எண்ணெயோ தடவவே தேவையில்லைங்க. பாருங்க, இப்படி தட்டிட்டு தட்டணுங்க. அப்பதான் உள்ள ஏர் இருந்துச்சுனாலும் வெளியேறிடுங்க. இதை அப்படியே 2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுறணுங்க. வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சும், ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மணி நேரம் கழிச்சு எடுத்தா இன்னும் சூப்பராக இருக்குங்க. நான் வெளியே தாங்க வைக்க போறேன். 2 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்க, 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு பிளேட் அப்படி கவுத்தி இப்படி தட்டுங்க. தேங்காய் புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. பாருங்க, சூப்பரான சுவையான தேங்காய் புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க.